லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரண் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேரள படகு விபத்தில் உயிரிழந்த 22 பேரில் 10 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் தானூர் பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் 22 பேர் உயிரிழந்தனர். சிகிச்சை பெற்று வரும் 10 பேரில் 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிக அளவு நபர்களை ஏற்றிச் சென்றதால் படகு மூழ்கியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மீன்பிடிக்க பயன்படுத்தி வந்த படகை விதிமீறி சுற்றுலா பயணிகள் படகாக மாற்றியமைத்து இயக்கி வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக படகு உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்த கேரள காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். விபத்து நிகழ்ந்த பகுதியை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் பினராயி விஜயன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நிவாரணத் தொகையை வழங்கினார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்த வீட்டிற்கும் சென்று அவர் ஆறுதல் கூறினார். படகில் சுமார் 40 பேர் பயணம் செய்த நிலையில் அங்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5 குழுக்களாக பிரிந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரண் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.